நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் தமிழக போக்குவரத்து துறையில் எட்நூற்றி ஏழு காலி பணியிடம் வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்பட இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு தகுதியாக எட்டாம் வகுப்பு படித்தவங்க பத்தாம் வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு வழங்க இருக்கிறாங்க இது குறித்து போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் கீழே செயல்படக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் எட்நூத்தி ஏழு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்குது ஸோ இதுக்கு வந்து பத்தாவது மற்றும் எட்டாவது படித்துள்ளவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த காலிபம் விரைவில் வந்து அறிவிக்க இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க இதை பண்றதுக்கு கல்வி தகுதியுடன் கூடுதலா வேற என்ன சிறப்பு தகுதியில் இருக்கணும் பார்ப்போம் வேலைக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்க கண்டிப்பா வைத்திருக்கணும் அடுத்தது கண்டக்டர் பணியிடங்களுக்கு பத்தாம் வகுப்புல வந்து தேர்ச்சி பெற்று மட்டுமே போதுமானதுன்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு பணியிடங்களுக்கும் வயது தகுதி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி வயது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பதினேழாயிரத்தி எழுநூறுபாயிலிருந்து ஐம்பத்தாறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுடைய சேலரியானது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி வந்து தேர்வு செய்யப்படும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு மற்றும் திறனறி தேர்வு மூலியமாக தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து தெரிவித்திருக்கிறாங்க இது எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான முறையான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசின் சார்பில் வந்து கூடுதல் தலைமை செயலாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து செய்தி நீங்கள் உடனே முன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்